அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 3, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, அத்தியாயம் 8, தலைப்பு இஸ்ரேலின் மறுசீரமைப்பு, பக்கம் 330 முதல் 337 வரை. பாலஸ்தீனாவை ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய பிரதேசமாக இங்கிலாந்து ஏற்றுக்கொண்டது என்பது பொதுவாக எல்லோருக்கும் தெரியாது என்று நாம் நினைக்கிறோம். உண்மையிலேயே துருக்கியின் ஆசிய பிரதேசங்கள் அனைத்தையும் அவ்விதமாக ஏற்றுக்கொண்டதில் இதுவும் ஒன்று. இங்கிலாந்து வெகு காலமாக துருக்கியை பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்ததற்கு 3 காரணங்கள் உண்டு. முதலாவதாக, துருக்கியின் செல்வந்தர்கள் துருக்கி நாட்டின் கடன் பத்திரங்களை பெற்றிருந்தார்கள். இரண்டாவதாக, துருக்கி தன்னுடைய பக்கத்தில் இருக்கும் நாடுகளில் ஏதாவது ஒன்றின் பக்கம் சென்றால் அல்லது அவர்களுக்குள் அது பங்கிடப்பட்டால் இங்கிலாந்து தேசத்திற்கு ஒன்று குறைவாக கிடைக்கலாம் அல்லது ஒன்றுமே கிடைக்காமல் போகலாம். இதனால் மற்ற எதிரி நாடுகள் இங்கிலாந்து நாட்டை விட அதிக முக்கியத்துவம் பெற்று ஐரோப்பாவின் காரியங்களில் அதிக அதிகாரம் பெற்றுவிடலாம். மூன்றாவதாக, முக்கியமாக இங்கிலாந்து உணர்ந்து கொள்வது என்னவெனில், துருக்கி அரசாங்கம் வழியை விட்டு அகன்றுவிட்டால் ரஷ்யாவின் ஆதிக்கம் தெற்கு ஆசியாவில் அதிகரிக்கும். அதன்பின் இந்திய சாம்ராஜ்யத்தையும் அபகரிக்க எண்ணும். இதற்கு இங்கிலாந்தின் ராணிதான் சக்கரவர்த்தினி. மேலும் இதிலிருந்து வியாபாரம் போன்றவைகள் மூலம் அதிகமான வருமானமும் வருகிறது. ஆகவே இங்கிலாந்தில் உள்ள ராயல் அல்லது டோரி கட்சி வலுவுடன் துருக்கியர்களை ஆதரிப்பதை காண்கிறோம். 1878 ரஷ்யா கான்ஸ்டன்டின் நோபிலுக்குள் நுழைய இருந்தபோது இங்கிலாந்து குறுக்கிட்டு கடற்படை கப்பல்களை துறைமுகத்திற்குள் அனுப்பியது. இதன் விளைவாக வந்ததுதான் ஜூன் 13 1878 ஆண்டு நடந்த பெர்லின் கூட்டம் ஆகும். இதில் முக்கிய நபராக இருந்தவர் ஒரு எபிரேயர். அவர் இங்கிலாந்து தேசத்தின் பிரதம மந்திரி ஆவார். அவர் பெயர் பிரபு பீகான்ஸ்ஃபீல்ட் என்பதாகும். அப்பொழுது துருக்கி அப்படியே இருக்கும்படியாக அதன் காரியங்கள் தீர்மானிக்கப்பட்டன. இருந்தாலும் இறுதியில் அது தூண்டப்பட்டால் பெரிய வல்லரசுகள் எந்த பகுதியை பிடித்துக் கொள்ளலாம் என்று எதிர்பார்த்து அதன் பிரதேசங்களை ஒழுங்கு பண்ண வேண்டியிருந்தது. இந்த வேளையில்தான் துருக்கியின் அதிகாரத்தில் இருந்த எல்லா பிரதேசங்களுக்கும் அதிகமான மத சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. இங்கிலாந்து துருக்கியோடு செய்து கொண்ட இரகசிய ஒப்பந்தத்தின் மூலம் அதன் ஆசிய பிரதேசங்களுக்கு பாதுகாவலர் ஆனது. சரித்திர ஆசிரியர் ஜஸ்டின் மெக்கார்த்தி பின்வருமாறு கூறுகிறார். ஆங்கிலேய அரசாங்கம் துருக்கிக்கு ஆசியாவில் உள்ள அதன் சொத்துக்களை எல்லா படையெடுப்பினின்றும் பாதுகாப்பதாக உறுதியளித்தது. அதுதானே துருக்கியை எல்லா படையெடுப்பிலிருந்தும் ஆக்கிரமிப்பிலிருந்தும் காப்பாற்ற உறுதியளித்ததுடன் இந்த திட்டத்தை செயல்படுத்த நல்ல வசதியான இடம் வேண்டும் என்பதற்காக சைப்ரஸை எடுத்துக்கொண்டது. இதிலிருந்து நாம் பார்ப்பது என்னவெனில், பாலஸ்தீனா ஆசியா பிரதேசங்களில் ஒன்றானதாக ஏற்கனவே இங்கிலாந்தின் பராமரிப்பில் உள்ளது. இதனால் யூதர்களின் நலனுக்கு எதிராக அதன் திட்டங்களை செயல்படுத்துவதில் துருக்கி அதிக ஆர்வம் காட்டவில்லை. தெய்வாதீனமாக வடக்கத்திய நாடுகளான ரஷ்யா மற்றும் ருமேனியாவில் யூதர்கள் துன்பப்படுத்தப்பட்டதால் நிச்சயமாகவே இது இந்த நாடுகளில் இருந்து தங்களுடைய சொந்த நாட்டிற்கு குடியேற்றத்தை திறந்துவிட்டது. இந்த சூழ்நிலைகளினால் பாலஸ்தீனாவிலும் விசேஷமாக எருசலேமிலும் வைதிக யூதர்களின் தொகை அதிகமானது. யூதர்கள் பல நூற்றாண்டுகளாக சிறுபான்மையினராக இருந்த போதிலும் இப்பொழுது எருசலேமில் மற்ற எல்லா தேசத்தவர்களை காட்டிலும் அதிக தொகையினராக இருக்கிறார்கள். சிறிது காலத்திற்கு முன்பாக நியூயார்க் ஹெரால்ட் என்ற பத்திரிகை இங்கிலாந்து கிரீட் தீவை எடுத்துக்கொண்டதை பற்றியும் எகிப்தை பிடித்துக் கொண்டது பற்றியும் துருக்கி அதன் பிரதேசங்களின் பொதுவான நிலை பற்றியும் பின்வருமாறு கூறியது. நாம் வேகமாக சென்று கொண்டிருக்கிற யுகத்தில் ஜீவிக்கிறோம். சரித்திரம் கூட அசுர வேகத்தில் உண்டாக்கப்படுகிறது. யுத்தங்கள் வருடக்கணக்காக நடப்பதுண்டு. நாகரீகம் மெதுவாக முன்னேறியது. நாடுகளின் இடையில் தகவல் தொடர்பும்
அதனால் நாடுகளுக்கிடையேயான பலாபலன்களும் தாமதமாகி வந்தன. இப்பொழுது ஒரு நாட்டில் புதிதாக கண்டுபிடிக்கப்படுவது உடனடியாக ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் உள்ளவர்களுக்கு தெரிகிறது. முழு உலகமும் ஒரே நேரத்தில் கண்டுபிடிப்பினால் பயன்பெற முடியும். குறிப்பாக அரசியலில் அவசரம் காணப்படுகிறது. ராஜதந்திரிகளின் திட்டங்கள் முடிவு பெறுவதற்கு பல தலைமுறைகள் தேவைப்பட்டன. இப்பொழுது துணிகரமான திட்டங்கள் திட்டமிடுகிறவர்களால் செயல்படுத்தப்படுகிறது. ஒரு கண்டத்தின் வரைபடம் ஒரு வாரத்திற்குள் மாறிவிடுகிறது. கிழக்கு பக்கத்தில் காந்தம் போன்று உள்ள பிரச்சனையினால் விசேஷமானபடி தெளிவாக சரித்திரம் சிருஷ்டிக்கப்படுவதும் சீக்கிரமாக சம்பவங்கள் நடைபெறுவதும் தெரிகிறது. இந்த மாதிரியான முரண்பாடான அக்கறைகளுக்குள் யூதர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு மற்றும் முகமதியர்களுக்கு பிரியமான தேசமாக பாலஸ்தீனா இருக்கிறது. ராஜதந்திரி இந்த விஷயம்தான் முக்கியமானது என்கிறார். தன்னுடைய நாட்டு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர் கூறுகிறார், அது பசுமை நிறைந்த பிரதேசம். புராதன காலத்தில் லட்சக்கணக்கான மக்களுக்கு அது வாழ்வளிக்கிறதாக இருக்கிறது. வியாபாரத்திற்கு அது உகந்த இடமாக காணப்பட்டது. முந்தைய காலங்களில் அதன் கடல் துறைமுகங்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பும் செல்வமும் நிறைந்ததாக இருந்தது. இதனால் தீருவும் சீதோனும் புகழ்பெற்று விளங்கின. அது ஐரோப்பாவையும் ஆசியாவும் கூடும் இடத்தில் இருக்கிறபடியால் அது இருக்கிற இடம் மிகவும் விரும்பப்படத்தக்கது. ஆகவே அப்படியாக தேசிய பற்று உள்ள இருதயத்திற்கு பாலஸ்தீனா மிகவும் பிடித்தமானதாக இருந்தது. சரித்திர ஆசிரியர் கூறுகிறார், முதலாவது நடந்தது சர்வதேச அளவில் என்றால் அது பாலஸ்தீனாவின் மேல் நடந்த படையெடுப்புதான். அந்த நாளில் இருந்து இந்த நாள் வரை அது எப்பொழுதும் ஆர்வத்தை தூண்டுவதாக இருக்கிறது. ஆகவே அவரும் பாலஸ்தீனாவின் எதிர்காலத்தை குறித்து கரிசனை உள்ளவராக இருக்கிறார். பரிசுத்த பூமி என்று அழைக்கிற மதவாதி அதன் மேல் வைத்திருக்கிற தனது விருப்பத்தை காட்டுவதற்கு வார்த்தைகள் இல்லாது இருக்கிறார். அவருக்கு ஒவ்வொரு கல்லும் ஒரு காவியம், ஒவ்வொரு மரமும் ஒரு கவிதை. அனுபவம் உள்ள வியாபாரி நினைப்பது என்னவெனில், ஆசிய ரயில் போக்குவரத்து ஏற்படுத்தப்பட்டவுடன், சீக்கிரத்திலே ஒரு நிலையான அரசாங்கம் ஏற்படுத்தப்பட்டவுடன் அது சாத்தியமாகும். அப்பொழுது பாலஸ்தீனா அமைந்திருக்கிற இடம் பூலோக ரீதியாக பார்க்கும்போது ரயில் போக்குவரத்து ஆசியாவின் வாணிக பொருட்களை ஐரோப்பிய அமெரிக்காவின் சந்தைக்கு கொண்டு செல்ல, அங்கேயிருந்து இங்கே கொண்டு வர ரயில் வழித்தடம் மிக உதவியாக இருக்கும் என்பதாகும். சாலமோனின் நாட்களின் மூன்று கண்டங்களின் வர்த்தகம் இதன் எல்லைக்கு வந்தடைந்தது போன்று இந்த கண்டங்களின் எதிர்கால வர்த்தகமும் இதே மாதிரியாக இருக்கும். இவைகளெல்லாம் செயல்படுத்தப்படுவதற்கு அதிக காலம் ஆகும் என்றாலும் அதை பற்றி ஆவல் நின்றுவிடவில்லை. ஒரு சிக்காகோ அல்லது ஒரு சான் பிரான்சிஸ்கோ வெட்டாந்தரையாக ஒரு காலத்தில் இருந்தது. இப்பொழுது ஜனங்களால் நிறைந்து இருப்பதை எண்ணி இந்த காலத்தில் சம்பவங்கள் துரிதமாக நடைபெற்று விடுகின்றன என்று கூறி இன்னமும் காத்திருக்கிறார்கள். மனம் சோர்ந்து போன நிலையில் இருக்கும் துருக்கி தனது பிடியை தளரவிட்டால் கிடைக்கிறதை சுருட்டி கொள்ளலாம் என்று பெரிய கிறிஸ்தவ வல்லரசுகள் ஆவலோடு காத்திருக்கும் வேளையில் ஒரு முக்கியமான நபர் முன்வந்து தேசம் என்னுடையது என்கிறார். வல்லரசுகள் பேசுவதுடன் யார் என்று பார்க்க திரும்பினால் அது ஒரு யூதன் முதன்முறையாக பாலஸ்தீனா மீது ஆக்கிரமிப்பு வந்தபோது இருந்த குடும்ப தலைவனின் பிள்ளை அவனே. அது 36 நூற்றாண்டுகளாக இருந்த பிரச்சனைக்கு பின்னர் தனக்கு திரும்பிக் கொடுக்கும் போது அதை மிகவும் சந்தோஷத்துடன் பிரசன்னமாகி பெற்றுக்கொள்ளக்கூடும். என்ன ஆச்சரியமான எதேச்சையாக ஏற்படும் ஒத்த நிகழ்ச்சி! இல்லை, ஏதோ தற்செயலாக இது நடந்ததல்ல, என்னுடைய எதிர்காலம் இதில் அடங்கியிருக்கிறது என்கிறான் யூதன். இந்த பிரச்சனையில் பாலஸ்தீனாவை பொறுத்தமட்டில் யூதனின் எதிர்காலம் என்னவென்பதை சற்று பார்ப்போம். தேசங்கள் ஒரு யோசனையில் இருந்து பிறக்கிறது. ஜெர்மானிய ஒற்றுமை என்கிற யோசனையில் இருந்து ஜெர்மானிய வல்லரசு பிறந்தது. அது வெர்சைல்ஸ் என்கிற இடத்திலிருந்து உலகிற்கு பிரகடனப்படுத்தப்பட்டது. ஜெர்மனியின் நலனுக்காக பிரான்ஸ் தேசத்து துப்பாக்கிகள் ஆமேன் என்று கூறி ஒத்துழைப்பு அளித்தன. இத்தாலியா இருடென்டாவின் கூக்குரலில் இருந்து இன்றைய புது இத்தாலி உருவானது.
அதன் முழக்கம் மத்திய தரைக்கடல் கரையை மறுபடியும் எழுப்பும். புராதன கால கிரேக்க சம்பிரதாயத்திலிருந்து இன்றைக்குள்ள நவநாகரிக கிரேக்க தேசம் உருவாக்கப்பட்டது. ஆகவே யூதனின் நெடுநாளைய ஆவல் இன்னமும் பூர்த்தி செய்யப்படாமல் இருக்கிறது என்பதை கிறிஸ்தவன் அறிந்து கொள்ளலாம். பாலஸ்தீனா யூதனுக்கே சொந்தம் என்பதை அவர்கள் முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ளும் போது அவன் மாத்திரமே அந்த நாட்டின் எதிர்காலத்தை முழுமையாக அபிவிருத்தி பண்ண தகுதியுள்ளவனாக இருக்கும்போது, அவனிடத்தில் அந்த தேசம் இருக்கும்போது பொறாமையுள்ள வல்லரசுகளின் பயத்தை அது நீக்கும். அதே வேளையில் அது நியாயமான செயல் என்பதோடு சரித்திரத்தின் தியாகிகளுக்கு செய்யக்கூடிய நல்ல ஒரு நிவாரணமாகும். யூதர்களை பொறுத்தவரை அவர்கள் இழந்ததை திரும்பி பெறும்படியாக எவ்வளவாக காத்திருக்கிறார்கள் என்பதை சொல்ல தேவையில்லை. ஆப் என்கிற மாதத்தின் 9ஆம் தேதியில் அவர்கள் ஆலயங்களில் அழிவிற்காகவும் அவர்களது நாட்டின் தேசிய அளவிலான அழிவுக்குள்ளாகவும் அவர்கள் உபவாசம் இருக்கிறார்கள். பூமியின் 4 திசைகளிலுமிருந்து எங்களை ஒன்றாக கூட்டி சேரும் என்கிற ஜபம் ஏறெடுக்கப்படாத காலை வேலை அல்லது சாயங்கால வேலை கிடையாது. பழைய காலத்தை போன்றே எங்கள் ஜனங்களை கூட்டி சேரும், எருசலேமின் மத்தியில் நீர் தங்கியிரும், இந்த வார்த்தைகள் எல்லா பட்டணங்களிலும் யூதன் உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் அங்கெல்லாம் சொல்லப்படுகிறது. இப்படியாக தொடர்ந்து செயல்படுவது கட்டுப்படுத்த முடியாததொன்று. இன்றைக்கும் கூட ஸ்பெயின் தேசத்து யூதர்கள், தூர தேசமான இந்த நாட்டில் இருப்பவர்கள் கூட டைரா சென்டா என்று அவர்களால் அழைக்கப்படும் பாலஸ்தீனா தேசத்தின் மண்ணை அவர்களின் மரித்தவர்களின் கண்கள் மேல் போடுகிறார்கள். இது பரிசுத்தமான மண்ணின் மேல் அவர்கள் வைத்திருக்கிற பரிதாபமான ஏக்கத்தை காட்டுகிறது. ரயில் வசதி எருசலேமுக்கு வரும்போது மேசியா வருகிறார் என ஏசாயா 66:20 மறைமுகமாக கூறுகிறது. அதில் தீர்க்கதரிசி பல்வேறு பிரயாணம் செய்யும் முறைமைகளின்படி நாடு கடத்தப்பட்டவர்கள் திரும்பி வருவதை தனது தரிசனத்தில் காண்கிறார். பிரயாணத்திற்காக உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு முறையை அவர் கீர்கரோட் என்று அழைக்கிறார். அதன் ஆங்கில மொழிபெயர்ப்பு வேகமாக செல்லும் ஒட்டகம் அல்லது நன்கு வளர்ந்த ஒட்டகம் என்று கூறுகின்றது. ஆனால் அது தவறு. மொழிகளை குறித்து ஆராய்ச்சி செய்பவர்கள் கார் என்பது சூளை என்றும் கார் செல்லுதல் அல்லது இயங்குதல் என்றும் அர்த்தப்படுத்தப்படுவதை விரும்பாமல் தீர்க்கதரிசி தனது தரிசனத்தில் கண்டதற்கு ஒரு வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ரயில் வேகமாக ஓடுவதை குறிப்பிட்டு கூறுகின்றார். நிக்கோலஸ் ஆளுகை செய்யும் போது மீட்பு வருகிறது என்பது ஏசாயா 63:4 ஒரு மறைமுகமான அர்த்தம் ஆகும். இதிலிருந்து ஹெப்ரைட்ஸ் என்ற வார்த்தைக்கு வருகிறது. இதிலிருந்து ரஷி டெலோத் என்கிற பதம் வருகின்றது. இதனால் எல்லா யூதாவும் யூதாவின் பிள்ளைகள் உபத்திரவப்படுத்தப்பட்டதின் விளைவாக மாஸ்கோவின் சக்கரவர்த்தி நிக்கோல்ஸ் என்பவர் விழுந்து போவதை கேட்கவும் காணவும் செய்வார்கள். அந்த வீழ்ச்சிக்கு பின்னர் நம்முடைய உண்மையான மீட்பு இருக்கும். யூதாவின் பிள்ளைகளுக்கு திஸ்பிய தீர்க்கதரிசியின், எலியா தீர்க்கதரிசியின் நற்செய்தி சமீபத்தில் உள்ளது என்கிறார்கள். இவைகளுக்கெல்லாம் முக்கியமானவைகள் என்னவெனில், அவைகள் யூதர்களின் எண்ணத்தை சுட்டிக்காட்டுகிறது. சில சமயங்களில் உலக மனிதர்கள் தாங்கள் அறியாமலேயே உண்மையின் அருகே வந்து விடுகிறார்கள் என்கிற சிந்தனை மேலே கூறப்பட்டவைகளின் மூலமாக எங்களுக்கு பலவந்தமாக வருகிறது. அதாவது, முற்பிதாவான ஆபிரகாமின் மரணத்திற்கு 36 பின்னர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் தனக்கும் தனது சந்ததியினருக்கும் சொந்தமாகும் போது தானே பிரசன்னமாகி பெற சந்தோஷப்படக்கூடும் என்பதை நினைத்து பார்க்கும் காரியமாகும். இது சிலருக்கு கவிதை மாதிரி தோன்றலாம். ஆனால் வேதம் இது உண்மை என்று கூறுகிறது. நாம் ஏற்கனவே பார்த்தபடி, 1:14 பார்த்தபடி, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, தானியேல் மற்றும் எல்லா பரிசுத்த தீர்க்கதரிசிகளும் பூரணமாக்கப்படுவார்கள். மரணத்திலிருந்து எழுப்பப்பட்டு பூரண மனிதராக்கப்படுவார்கள். அதற்கு முன்பாக சுவிசேஷ சபை பூரணமடையும். எபிரேயர் 11:40
அவர்கள் பூமியின் பிரபுக்களாக இருப்பார்கள். 45:16 அவர்கள் கண்ணுக்கு புலப்படாத ஆவிக்குரிய ராஜாவாக இருக்கிற கிறிஸ்துவுக்கு பூலோகத்தில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பிரதிநிதிகளாக இருப்பார்கள். ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததியினருக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் நித்திய சுதந்திரமாக கொடுக்கப்பட்டது. அவன் அதை எதிர்காலத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் அவனுக்கு அதில் ஒரு அடி நிலமாவது கொடுக்கப்படவில்லை. 7:5 இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை 337 அடுத்த பாகத்திற்கு காணலாம். சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் 3 உம்முடைய ராஜ்யம் வருவதாக. 8 தலைப்பு இஸ்ரேலின் மறுசீரமைப்பு. 337-344 சிக்காகோ பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்ட ஒரு கடிதம். பாலஸ்தீனாவில் இழைக்கப்பட்ட எல்லாம் படிப்படியாக திரும்பி பெறப்படுதலுக்கான ஒரு அற்புதமான சாட்சியை பற்றி கூறுகிறது. அதன் மேலும் அதன் மக்கள் மேலும் தேவனால் எதிர்காலத்திற்கென வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கான ஆயத்தங்களை குறித்து பின்வருமாறு அதில் கூறப்பட்டுள்ளது. எருசலேம், 23 1887. நாங்கள் இங்கே வசித்த 6 நடந்த மகிமையான காரியங்களை சாட்சியாக சொல்லுவதில் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். 6 முன்பாக நாங்கள் வந்தபோது 14 பெரியவர்களும் 5 பிள்ளைகளுமாக இருந்தோம். யோப்பாவிலிருந்து நாங்கள் வந்தபோது பாழான பூமியை கண்டபோது அது எங்களுடைய கவனத்தை மிகவும் ஈர்த்தது. எங்கேயும் எந்த பசுமையும் காண முடியவில்லை. ஒலிவ மரங்களும் திராட்சை செடிகளும் கோடைக்கால வெப்பத்தின் சாம்பல் நிற புழுதியால் மூடப்பட்டிருந்தது. அதற்கு கீழாக எந்த பசுமையும் இருக்கும் என்று நினைத்து பார்க்க முடியவில்லை. எல்லா பூமியும் அடித்தளத்திலிருந்து காய்ந்து போய் விட்டது போன்று இருந்தது. ஆனால் அந்த நாளில் இருந்தது போன்று மறுபடியும் ஒருபோதும் கண்டதில்லை. ஒவ்வொரு வருடமும் அதிக பசுமையாக காணப்படுகிறது. அதன் அநேக வெறுமையான மலைப்பகுதிகள் திராட்சை தோட்டங்களினாலும் ஒலிவ தோட்டங்களினாலும் நிறைந்துள்ளது. முழு தோற்றத்தையுமே மாற்றியுள்ளது. நீங்கள் கேட்பீர்கள், இந்த பெரிய மாற்றத்திற்கான காரணம் என்ன? தேவன் இந்த தேசத்தின் மேல் பொல்லாப்பை கொண்டு வந்தது போன்று அதன் மேல் பெரிய ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருவார் என்று தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியுள்ளார். இந்த ஆசீர்வாதங்கள் ஏற்கனவே தொடங்கிவிட்டன. ஏனெனில் கடந்த 100 காட்டிலும் அதிகமான மழையை அனுப்பியிருக்கிறார். இதற்கு முன்பு எப்பொழுதும் இல்லாதபடி அதிகமான மழையையும் அதிகமான பனியையும் அனுப்புகிறார். கோடை காலத்தில் மேகங்களை அனுப்பியிருக்கிறார். 20 முன்பதாக இது போன்று நடந்தது கிடையாது. இது வெப்பத்தை தணிக்கிறது. ஆகவே அது தரையை காய விடுவதில்லை. 5 முன்னால் யோப்பாவில் ஜூலை ஆகஸ்ட் மழை பெய்யாத மாதங்கள் இவை. இந்த மாதங்களில் 3 மழையை அவர் அனுப்பினார். தமஸ்கு மற்றும் அதை சார்ந்த பகுதிகளில் 16 மழையை அனுப்பினார். அமெரிக்க பத்திரிகைகள் பாலஸ்தீனாவில் சீதோஷ்ண நிலை மாறுகிறதற்கு இது ஆதாரம் என்று எழுதின. நாங்கள் இங்கே வந்தபோது வெகு சில யூதரே இந்த பூமிக்கு திரும்பி வந்து கொண்டிருந்தனர். ஆனால் ரஷ்யா, ஜெர்மனி போன்ற தேசங்களில் நடந்த கொடுமைகள் அவர்களை விரட்டியடித்தன. சுல்தானின் கட்டளைகளானது ஒரு பக்கம் வைத்துவிட்டு அவர்கள் இந்த தேசத்திற்கு திரும்பி வரத் தொடங்கினார்கள். அவர்கள் நிலம் வாங்கி பயிரிடவும் கட்டடம் கட்டவும் தொடங்கி பட்டணத்தின் வியாபாரத்தையும் கையகப்படுத்தி கொண்டார்கள். ஆகவே நாங்கள் இங்கு வந்தபோது இருந்ததை காட்டிலும் இப்போது 1000 அதிகமாக இருக்கிறார்கள். வியாபாரத்தை பொறுத்தவரையில் எருசலேம் இப்பொழுது உண்மையிலேயே யூதர்களின் கரங்களில் உள்ளது. ஒரு காலத்தில் இருந்தது போன்று இனியும் யூதன் முகமதியனின் கால்களுக்கு கீழ் இருப்பது இல்லை. மேலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31:38, 40:32, 43-44 கொடுக்கப்பட்டுள்ள விரிவுரையின்படி துரிதமாக ஒரு புதிய நகரத்தை கட்டிக்கொண்டு வருகிறார்கள். ஆகவே ஆட்சியில் இருக்கும் துருக்கியர்கள் கூட அதை கவனித்து அது தேவனால் வந்தது, எங்களால் என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறார்கள். இதற்கு நாங்கள் என்ன கூற முடியும்? நாங்கள் கூறுவதெல்லாம் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வார்த்தையின்படி அவனோடு செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார்.
இதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். கொடுமையும் உபத்திரவமும் அவர்களை எந்த புழுதியில் வீழ்த்தியதோ அதிலிருந்து அவர்களில் அநேகர் தங்களுடைய பக்கத்தில் உள்ள புறஜாதியினரை காட்டிலும் செல்வத்திலும் உயர்ந்த ஸ்தானத்திலும் இருப்பதை கடந்த வருடங்களில் நாம் காண்கிறோம். இப்படியாக வசதிகள் மற்றும் மேன்மைகள் இருக்கும்போது அதே வேளைகளில் அது யூத இனத்தை மேம்படுத்த தயாள சிந்தையும் ஆவலும் உண்டு பண்ணுகிறது. ஞானமாய் சரியான விதத்தில் செய்யப்படும் இப்படியான முயற்சிகள் அதிக நன்மையை உண்டு பண்ணி கொண்டிருக்கின்றது. சிந்திக்கக்கூடிய யூதர்கள் மற்றும் புறஜாதியார் மத்தியில் சிந்தனை யூதர்களை பற்றியதாக இருக்கிறது. முக்கியமான யூத பத்திரிகைகள் மற்றும் பாலஸ்தீனாவை கையகப்படுத்த வேண்டும் என்று நினைத்து பாடுபட்டு கொண்டிருக்கின்ற இயக்கங்கள் கூறுவதிலிருந்து ஏற்கனவே அங்கே குடியேறியுள்ளவர்களின் உதவிக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் ஆயிரக்கணக்கானோரின் கண்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு நேராக ஆவலுடன் திரும்பி உள்ளன. 1878 இந்த சம்பவங்கள் தொடங்கியுள்ளன. அப்பொழுதிலிருந்து நடக்கின்ற சம்பவங்கள் இந்த விஷயத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளது. இதுவே காலங்களுக்குரிய முக்கிய அடையாளமாக உள்ளது. யூத உலகம் 20 August 1886 என்கிற இதழில் இருந்து உதாரணமாக கீழ்கண்டவற்றை குறிப்பிடுகின்றோம். பரிசுத்த பூமியின் மேல் இதுவரை இருந்து வந்த சோகமான நிழலை கொடுத்த மேகங்களில் இடையே ஒரு இடைவெளி இப்பொழுது இருக்கிறது. இதுவரை உட்புக முடியாத அளவிற்கு இருள் சூழ்ந்து இருந்த இந்த தேசம் இப்பொழுது கொஞ்சம் பிரகாசம் அடைய தொடங்கியுள்ளது. சந்தோஷமான காலங்களை பற்றிய மினுமினுக்கின்ற ஒளி கண்முன் தோன்றுகின்றன. 2 பாலஸ்தீனாவின் யூதர்களின் கஷ்டங்களை ஒழிக்க முக்கியமான பங்கு ஏற்க உள்ளன. அவைகளில் ஒன்று யோப்பாவில் உள்ள விவசாய பள்ளிகள் அக்ரிகல்ச்சரல் ஸ்கூல், மற்றொன்று எருசலேமுக்கு அருகில் உள்ள லைன்ஸ் ரோட்சைட் ஸ்தாபனம் ஆகும். மூன்றாவதாக உள்ளது மாண்டிஃபயர் டெஸ்டிமோனியல் ஃபண்ட் ஆகும். இது கட்டடம் கட்டுவதற்கான குடும்பங்களை ஏற்படுத்தி இதன் மூலம் அதிக செலவில்லாத வீடுகளை கட்டி கொடுப்பதோடு மக்களிடையே சிக்கன உணர்வை ஏற்படுத்தி பரிசுத்த நகரில் உள்ளவர்களின் சிரமங்களையும் அன்றாட கஷ்டங்களையும் நிவர்த்தி செய்ய அதிக பிரயத்தனம் எடுத்துள்ளது. இப்பொழுது நாங்கள் கவனித்து கூறுவது என்னவெனில், பாலஸ்தீனாவில் உள்ள யூதர்களின் நிலைமை இனி ஒருபோதும் நம்பிக்கையற்றதாக இருக்காது. அதே நேரத்தில் நன்றாக ஞானத்துடன் ஏற்படுத்தப்பட்டு ஒழுங்குபடுத்தப்பட்ட இயக்கங்கள் நம்முடைய சகோதரர்களின் முன்னேற்றத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் ஜனங்கள் தங்களுடைய துன்பத்தினால் செயலற்று இருக்கிற நிலைமையில் சோர்வுறுகிறார்கள். இது நிமித்தமாக தங்களுடைய மறுவாழ்விற்கென எடுக்கப்படும் முயற்சிகளை பயன்படுத்திக் கொள்ள அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். இதனால் ஏற்படும் விளைவுகள் சந்தோஷமானவைகள்தான். எந்த யூதனும் சந்தோஷம் நிரம்பி அதை நினையாமல் இருக்க மாட்டான். இன்னொரு இதழில் இதே பத்திரிகை பாலஸ்தீனாவின் எதிர்காலம் என்பதை பற்றிய ஒரு முக்கியமான கட்டுரையை வெளியிட்டு அதன் முடிவுரை பின்வருமாறு இருந்தது. மாண்டிஃபயர் ஹிட்ஸ் ரோட்சைல்ட் போன்றவர்களின் பணத்தை கொண்டு அதிகமான குடியிருப்பின் விவசாய நிலங்களில் சமீப காலங்களில் அதிகமாக பயிர் செய்யப்படுவதால் வனாந்தரம் புஷ்பத்தை போன்று செழிக்கும் என்பதில் ஆர்வமுள்ள கரங்கள் இருதயங்கள் இந்த மாறுதல்கள் ஏற்படும் இடங்களில் காணப்பட வேண்டும். இவைகள் இந்த பரிசுத்த பூமியை அதன் நீண்ட மரண நித்திரையிலிருந்து திரும்ப பெற்று யூதர்களின் தேசிய பிரதேசமாக அதில் ஜீவனும் வெளிச்சமும் திரும்பி வர பண்ண வேண்டும். தி ஜூவிஷ் மெசஞ்சர் என்கிற பத்திரிகை இவ்விதமாக கூறுகிறது. மனிதர்கள் தங்களுடைய சிறிய கவலைகளில் மூழ்கியிருக்கும் போது இன்னொரு விதத்தில் நம்பிக்கைகளினாலும் பயங்களினாலும் அசைக்கப்பட்டு தடுக்க முடியாத முடிவுக்கு நேராக மனிதனுக்கு நடைபெறும் சம்பவங்கள் அருமையாக முன்னேறி சென்று கொண்டிருக்கின்றன. இது மனுக்குலத்தின் செயல்களை எல்லா விதத்திலும் அடக்கி ஆளும் தவிர்க்க முடியாத பிரமாணத்தின் நிறைவடைவதுடன் முடிகிறது. மனிதர்கள் தங்களுடைய சிறிய குரலை உயர்த்தி இந்த முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்துவதுடன் தேவனின் இந்த நித்திய கட்டளையை தடுக்க முடியுமா என்று பார்க்கிறார்கள். அவர்கள் இந்த பூலோகத்தை ஆட்சி செய்கின்ற பிரமாணத்தையும் முடிந்தால் தடுத்து நிறுத்தட்டும். ஓட்டப்பந்தயம் குறிக்கப்பட்டுள்ளபடி ஓடி முடிப்பதற்காகவும் நமக்கு மேலே உள்ள பெட்டக சாலையில் நட்சத்திரங்கள் ஜொலிக்கவும் ஏற்படுத்தப்பட்டுள்ளபடி அவர்கள் மத்தியில் இஸ்ரேலின் ஓட்டம் நிலையான பிரகாசமான நட்சத்திரமாக இருக்கிறது.
அது அங்கும் இங்குமாக அலைந்து திரிந்தாலும் இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. அதன் ஆட்டம் முன்குறித்தே காணப்பட்டது, சொல்லப்பட்டது. அது இறுதியில் பரிசுத்த பூமியை திரும்ப பெறும் என்பது தீர்க்க தரிசனமாக கூறப்பட்டுள்ளது. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டு வருகின்றன. காலங்கள் இதை சுட்டிக்காட்டுகின்றன. இது மிகவும் அமைதியாக படிப்படியாக நடைபெற்று கொண்டு வருகிறது. ஆகவே இதை கவனித்து பார்ப்பவர்கள் மட்டுமே நடந்திருக்கும் வேலையின் முக்கியத்துவத்தை அறிய முடியும். பாலஸ்தீனா யூதா இனத்திற்கு அரசியல் ரீதியாகவும் தேவையானதாகும். பரிசுத்த பூமியில் மீண்டும் ஒரு தேசம் ஸ்தாபிக்கப்படுவது என்பது முழு இஸ்ரேலையும் உயர்த்தி காட்டுவதாக உள்ளது. பூமியின் தேசங்களில் அதையும் ஒரு தேசமாக காட்டுகிறது. ஆகவே பாதுகாப்பை அளிக்கின்ற அரசியல் அதிகாரத்தையும் சிறப்பான உரிமையையும் யூதனுக்கு அளிக்கின்றது. அது அவனை அவனுடைய தேசத்தின் குடிமகனாக ஆக்குவதுடன் பூமியின் மற்ற தேசங்களிடையே உரிமையை கொடுக்கிறது. தன்னுடைய புத்தகத்தில் ஆழ்ந்து இருக்கும் மனிதனுக்கு, தன்னுடைய லாப நஷ்ட கணக்குகளை பார்ப்பதில் மூழ்கி இருக்கும் வியாபாரிக்கு, சமுதாய கேளிக்கைகளில் ஆழமாக காலூன்றி இருப்பவனுக்கு இது சாத்தியமற்றதாக தோன்றலாம். ஆனால் அரசியலின் எதிர்கால விளைவுகளை கூர்ந்து பார்க்கக்கூடிய மனிதனுக்கு மத்தியானத்தில் உள்ள சூரியனை போன்று வெகு பிரகாசமாக தெரிகிறது. அரசியல் பொது சுயாட்சி உரிமை கிடைத்தாயிற்று என்றாலும் உலகம் முழுவதும் சிதறிக்கிடக்கும் யூதர்கள் ஒரே நேரத்தில் பாலஸ்தீனாவுக்கு திரண்டு வர மாட்டார்கள். ஆசியாவில் 300,000 யூதர்களும், ஆப்பிரிக்காவில் 400,000 யூதர்களும், ஐரோப்பாவில் 50,000,000 யூதர்களும் இருக்கிறார்கள். அங்கே இருந்துதான் பாலஸ்தீனாவில் தங்களது வாழ்க்கையை திரும்ப பெற்றுக் கொள்ளும்படியாக யூதர்கள் புறப்பட்டு வருவார்கள். அமெரிக்காவில் பிறந்த யூதன் நிச்சயமாகவே ஒரு அமெரிக்கனாகத்தான் இருப்பான். அவன் எப்பொழுதாவது பரிசுத்த பூமிக்கு வந்தால் அது பிரயாணத்திற்காகவும் சந்தோஷத்திற்காகவும் இருக்கும். மேலும் தன்னுடைய தீரமான இனம், பிறந்த முக்கியமான இடம் பிரபலமாக இருப்பதை காண வருவான். பூலோக ரீதியில் பார்க்கும்போது பாலஸ்தீனா சிறிய நாடாக இருப்பதால் அது உலகின் நாடுகள் மீது அரசியலில், அறிவாற்றலில், நடத்தையில் அதிக செல்வாக்கு பிரயோகிக்க இயலாது என்று கூறலாம். ஆனால் நாங்கள் பதில் கூறுகிறோம், பழங்காலங்களில் கிரேக்க தேசம் ஒரு பலம் பொருந்திய நாடாக இருந்தது. மேலும் தற்காலத்தில் சிறிய தீவாக இருக்கிற இங்கிலாந்து ஒரு பலமுள்ள நாடாக இருக்கிறது. பூலோக ரீதியில் பார்க்கும்போது அவைகள் எல்லாம் என்ன? அதன் அறிவு, நிர்வாக திறமை, தேசிய உள்ளுணர்வு ஆகியவை தேசங்களை பெரிதாக்குகின்றன. தேசத்தின் விஸ்தாரத்தினால் அல்ல, இஸ்ரேலை தேசங்களுக்குள் பிரபலமானதாக ஆக்குவது அதன் அறிவாற்றல், தேசத்தை நடத்தி செல்லும் விதம் ஆகியவைதான். யூத கிரானிக்கல் என்கிற பத்திரிகை கூறுகிறதாவது, முன்னேற்றம் தடுக்க இயலாத ஒன்று. இப்படியாக ஜனங்கள் பெருமளவில் திரும்பி வருவதை நாம் கை கட்டி கொண்டு பார்த்து கொண்டிருக்க இயலாது. யூதர்களாகிய நமக்கு 2000 வருடங்களாக நாம் கடந்து சென்ற உபத்திரவத்தின் காலங்கள் முடிவடைவது நம்முடைய பிதாக்களின் தேசத்தை அடையும் போது மாத்திரமே. அந்த விஷயம் நிறைவடைவதாக காணப்படும் போது அந்த நம்பிக்கை முடிந்து போக வேண்டுமா? இல்லை என்றால் அப்படியாக திரும்பி வருவது என்பது மனித ஒத்துழைப்பு இல்லாமல் ரகசியமாகத்தான் நடைபெறும் என எதிர்பார்க்க வேண்டுமா? தேவன் தம்முடைய சித்தத்தை மனிதர்களின் சித்தத்தின் மூலமாக செயல்படுத்துகிறார். இந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டுமானால் அது மனித சித்தத்தின் மூலம், செயலின் மூலம் நிறைவேற வேண்டும். பாலஸ்தீனாவில் ஒரு சில யூத குடியேற்றங்களை அமர்த்துவது என்கிற நடைமுறை திட்டத்திற்கு இது பெரிய விஷயமாக தென்படலாம். ஆனால் இந்த மாதிரியான சின்ன ஆரம்பங்களில் இருந்துதான் பெரிய விஷயங்கள் தோன்றுகின்றன. ஆகவே ஒரு சிறிய எண்ணிக்கையில் யூதர்கள் பரிசுத்த பூமிக்கு வந்திருப்பது யூத சரித்திரமும் யூத வாஞ்சைகளும் இதுவரைக்கும் காட்டியபடி அதிகமான எண்ணிக்கையில் யூதர்கள் வருவது சாத்தியமானது, நடைமுறையில் நிறைவேறக்கூடியது என்பதை மனதிற்குள் நிச்சயமாக கொண்டு வரும். உலகத்தில் பிரபலமான மற்றவர்கள் யூதர்களைத் தவிர ஏனையோர் இஸ்ரேல் அதிக முக்கியத்துவம் பெறுவதை காண்கிறார்கள். அது பற்றி மத்திய பிரஸ்பிடேரியன் கூறுவதை கவனியுங்கள். இருந்த இடம் தெரியாமல் போகாதபடி யூத மக்கள் அதிக பலத்தை காட்டுகிறார்கள். அவர்களை அழித்து விடவோ அல்லது விழுங்கிவிடவோ முடியாது. அவர்கள் நாடு விட்டு நாடு செல்கிறார்கள். ஆனால் செல்லும் இடங்களிலெல்லாம் அவர்கள் உயர்ந்த நிலைக்கு வந்து விடுகிறார்கள். அவர்கள் ஜெர்மனி மற்றும் ஹங்கேரியில் நிலம் வாங்குகிறார்கள்.
ரஷ்யாவில் பணக்காரர்கள் ஆகிவிடுகின்றனர். லண்டன், பாரிஸ் மற்றும் ஐரோப்பிய வியாபார மையங்களில் பெரும் வங்கியர்களாக இருக்கிறார்கள். கடந்த 10 வருடங்களில் ரோத்செல் என்கிற ஸ்தாபனத்தார் இங்கிலாந்து, ஆஸ்திரியா, ருஷியா, பிரான்ஸ், ரஷ்யா, பிரேசில் போன்ற தேசங்களுடன் கடனுதவி வழங்கினார்கள். அதன் தொகை 10 கோடி பவுண்ட் ஆகும். இதனைத் தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 345 முதல் அடுத்த பாகத்தில்